நம்ம பொதுவாக ஆப்பம் செய்யறதுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்துவோம். ஸோ பச்சரிசி நீங்கள் ஆப்பம் செய்யும்போது ரொம்பவே நல்லா வரும். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியில் ஆப்பம் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கப் அளவுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொங்கல் சேர்த்துக்கெலாம் பயன்படுத்தணும்ல, ரொம்ப சிறு அரிசியாக இருக்கும். அது வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மூணு பொருளையும் நம்ம வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி புளிக்க வச்சுட்டேன். அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சாதம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா 8 மணி நேரம் மாவு வந்து புளிச்சிருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆப்பம் செய்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நார்மலாக உங்களுக்கு ஆப்பம் மாதிரியே இருக்கும். லைட்டாக அந்த கருப்பு கவுனி அரிசியோட டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல பேன் வந்து முதல்ல சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஸோ பேன் சூடாகாமல் ஊற்றுனிங்கன்னா வராது. எல்லா டைமும் நம்ம வந்து ஆப்பம் வந்து நார்மல் அரிசியில் தான் செய்வோம். ஸோ நீங்கள் வந்து இந்த இட்லி தோசை செய்யும் போது கூட கொஞ்சம் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. ஏன்னா வெறும் கருப்பு கவுனி அரிசியில் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். நீங்கள் சாதமாக செஞ்சாலும் சரி, இல்லை எந்த ரெசிபி செஞ்சாலுமே அதோடய தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற அரிசியோடு கலந்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ அதுவும் அப்படியே கலண்டு நிற்கிது பாருங்கள். எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படின்ற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் காரமாக ஒரு சிக்கன் கிரேவி அப்படி இல்லாட்டி ஒரு குருமா, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டிப். ஸோ நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசை செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் ரொம்பவே சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். 2.5 கப் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் நம்ம வந்து கருப்பு கவுனி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி நம்ம சேர்க்கறதன் மூலமாக தோசை செய்யும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் ஸோ நமக்கே நல்லா தெரியும் கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சாதாரண இட்லி தோசையை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இது வந்து உடைச்ச தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம இட்லி தோசைக்கு நம்ம எப்படி வெந்தயம் சேர்ப்போம், 5 கப் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்ப்போம். ஸோ அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4-5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்படும் போது எக்ஸஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த ஊறின தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியோடு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு சிலருக்கு அந்த கருப்பு உளுந்து ஊறினதுக்கப்புறமா அதோடய தோல்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நான் இன்றைக்கி தோலோடு தான் போட்டு நான் அரைக்கிறேன். நமக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். பட் ஆனால் நைஸாக நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி தேவைப்பட்டது. இப்போ நமக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் சம்மர் சீசனில் இருக்கீங்க, இல்லாட்டி ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்னா 5 மணி நேரத்தில் இந்த மாவு வந்து புளிச்சிடும். ஏன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் மாவு வந்து 5-6 மணி நேரத்தில் நார்மலாகவே புளிச்சிடும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா புளித்த மாவில் இட்லி ஊற்றுனிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. அதுவும் ஃபஸ்ட்டு அரைச்சதுமே நம்ம இட்லி ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு மாவில் அப்படின்னாவே அந்த இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்.
எப்படியும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நமக்கு இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு கருப்பு கவனியில் இட்லி தோசை செஞ்சுக்கலாம், ரெண்டு நாளைக்கு கம்பு தோசை செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கும் போர் அடிக்காது, ப்ளஸ் அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நமக்கே தெரியும் கருப்பு கவனி அரிசி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாகவே இந்த ஜாயின்ட் பெயினுக்கு ஒரு 35 வயசு கிராஸ் பண்ண லேடிஸ்க்கெலாம் இந்த கருப்பு கவனி அரிசி ரொம்ப ஒரு அருமருந்தாக செயல்படும் தான் நான் சொல்லுவேன். ஸோ கட்டாயம் உங்கள் வீடுகளில் கருப்பு கவனி அரிசி ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, என்னால் இட்லி தோசைலாம் சாப்பிட முடியாது, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கருப்பு கவனி அரிசியை வந்து கஞ்சா செஞ்சு குடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு மாதம் குடிக்கணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக கிராஜுவலாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகாத நீங்கள் பார்ப்பீங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா டேஸ்ட் நமக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா நம்ம 1:1 அந்த ரேஷியோவில் தான் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இட்லி அரிசியை சேர்க்கவே தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக கருப்பு கவனி அரிசி, கொஞ்சமாக கிறிஸ்பிக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. கார சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த இட்லிக்கு. இப்போ நம்ம தோசை செய்யலாம். தோசை செஞ்சாலும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கருப்பு கவனி அரிசி நம்ம சாதமாக செஞ்சு சாப்பிடும் போது பெரியவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கஞ்சா வச்சு குடிச்சிங்க இல்லாட்டி கருப்பு கவனியில் புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. தோசைக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து சட்னி வைக்காதீங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் நமக்கு சீக்கிரமாக. சுட சுட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு இல்லை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறீங்க ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சாம்பார் வச்சு கொடுங்க, ஏன்னா ட்ரை ஆகிடும் கருப்பு கவனி அரிசியோட தோசை. ஸோ நான் மார்னிங் இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி வச்சுருந்தேன் கொஞ்சம் காரமாக, நைட்டு வந்து தோசை வச்சுருக்கேன் ப்ளஸ் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.